வினையாம் என்று சொல்லும் அஃதறிவீர். உய்வினை நாடாதிருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்தும் பிரான் கழல் போற்றுதும் நாமடியோம். செய்வினை வந்து எமைதிண்ட பெறாம் திருநீலகண்டம். காவினையிட்டும் குளம்பல தொட்டும் களிமணத்தாய் ஏவினையாளில் மூன்றெரித்தீர் என்றிரு பொழுதும். பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாமடியோம். தீவினை வந்து எமை தீண்டப் பெறாம் திருநீலகண்டம். எல்லாம் வல்ல திருவண்ணாமலையிலே எழுந்தருளி உலக மக்களுக்கெல்லாம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிற உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையாருடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த புலவ மணிவாசகருடைய புராணக்குழுவில் இணைந்திருக்கிற சிவனேயச் செல்வர்களே, அடியார் பெருமக்களே, சான்றோர்களே, அறிஞர் பெருமக்களே, பேராசிரியர் பெருமக்களே, உலகம் முழுவதும் பரவியிருக்கிற தமிழ் அன்பர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய கழுதகை நண்பர் திருமூர்த்தி அவர்களே, இந்த புறநக்குழுவிலே எங்களோடு இணைந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற மூத்த முன்னோடி அண்ணன் ராஜமனோகரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி திருவாசகத்தினுடைய 8ஆம் பகுதியாக இருக்கிற ஆனந்தத்து அழுந்தல், ஆனந்தத்து அழுந்தல் என்ற பகுதியிலே இன்றைக்கு 5 பாடல்களை நாம் உரை விளக்கத்தோடு அனுபவிக்க இருக்கின்றோம். ஆனந்தம் என்றால் நமக்கெல்லாம் தெரியும், மகிழ்ச்சி, பேரின்பம் என்றெல்லாம் பல விளக்கங்களை சொல்லலாம். அழுந்தல் என்றால் முழுகுதல், பேரின்பத்திலே திளைத்திருத்தல், பேரின்பத்திலே முழுகி, பேரின்பம் என்றால் இறை இன்பம், இறையுலகத்திலே இறைநாட்ட சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி தான் ஆனந்தத்து அழுந்தல். பேரின்ப வெள்ளத்திலே, இறைவனுடைய பேரின்ப வெள்ளத்திலே முழுகி திளைத்து முக்குளித்திருப்பதுதான் ஆனந்தத்து அழுந்தல். இறைவனின் திருவடிகளை அடைக்கலமாக அடைவதே பேரின்பப் பெருவாழ்வாகும். அவ்வாறு அடைக்கலம் அடைந்தவர் அந்த அருள்நிலையிலிருந்தும் விலகமாட்டார். ஒருமுறை இறைவனுடைய இறை அனுபவத்தை பெற்றுவிட்டவர்கள் அந்த இறை அனுபவ சுகத்திலே இருந்து விடுபட மாட்டார்கள், வெளியே வர மாட்டார்கள். அதனாலே மணிவாசகப் பெருந்தகை அத்தகு மாறாத திருவடிப்பேற்று இன்பத்தில் மூழ்கி திளைக்க வேண்டும் என்று இங்கே தன்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறார். ஆனந்தத்து அழுந்தல். புணர்ப்பதொக்க எந்தை என்னை யாண்டு பூண நோக்கினாய், புணர்ப்பதன்றி என்றபோது நின்னொடு என்னொடு என்னிதாம். புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனே, புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே. இந்த பாடலுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தம் ஒளிந்திருக்கிறது. புணர்ப்பதொக்க எந்த என்னை யாண்டு பூண நோக்கினாய், புணர்ப்பதன்றி என்றபோது நின்னொடு என்னொடு என்னிதாம். புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனே, புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே. அங்கனால புங்கமான போகமே, அழகிய கண்களை உடையவனே, நீ என்னை வந்தடையும் சமயமும் நான் உன் திருவடிகளை பற்றும் சமயமும் ஒன்றுபட. அதாவது காக்கா உட்கார பனம்பழம் விழன்னு சொல்லுவாங்களே, அந்த நிலையில் நீ நான் உன் திருவடிகளை பற்றும் சமயமும் ஒன்றுபட நீ என்னை ஆட்கொள்ள உனது திருப்பார்வையை செலுத்தினீர். என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உந்துதலோடு உன்னுடைய கடைவழி பார்வையை என் மீது செலுத்தினீர்கள். ஆட்கொள்ளும் தகுதியற்றது இந்த உடல் என்று அறிந்தபோதும் என்னை ஆட்கொள்வதற்குரிய தகுதி எனக்கு இருக்கிறதா என்று நான் என்னையே நான் ஆய்வு செய்கிற பொழுது
அதையும் மீறி என்னை ஆண்டு கொண்ட பெருமானே, ஆட்கொள்ளும் தகுதியற்றது இந்த உடல் என்று அறிந்தபோது இந்த உடலினால் பயன் என்ன, இது அழியத்தக்கதுதானே என்பதையெல்லாம் நினைக்காமல், என்னுடைய தந்தையே, நீ என்னை ஆண்டு கொண்டாலும் ஆட்கொள்ளாவிட்டாலும் உன் திருவடிகளின் மேல் நான் வைத்திருக்கும் அன்பானது உன்னிடம் என்னை கொண்டு வந்து சேர்ப்பதாக அமைந்திருக்கிறது. உயர்ந்த சிவஞான பெரும்பேற்றை அந்த அன்பானது என்னிடம் கூட்டுவிக்குமாக என்று இந்த பாடலுக்கு அற்புதமான உரை விளக்கத்தை நம்முடைய பெரியவர்கள் உரைத்திருக்கிறார்கள். புணர்ப்பதொக்க எந்த என்னை ஆண்டு பூண நோக்கினாய், புணர்ப்பதன்றி என்றபோது நின்னொடு என்னொடு நின்னிதாம், புணர்ப்பதாக அன்றிதாக அன்பு நின் கடற்கனே, புணர்ப்பதாக அங்கனால புங்கமான போகமே என்று இந்த இடத்திலே முதல் பாடலிலே ஆனந்தத்து அழுந்தல் என்ற நிலையிலே பேசுகிறார்கள். போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏக நின்கடல் இணைய ஆதி ஆதிலேன் என்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்ச அஞ்சலிக்கனே, ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே. போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏக நின்கடல் இணையலாதிலேன் என் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே, ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே. என்னுடைய கண்கள் தாரை ஆறாக தாரை தாரையாக ஆறாக பெருக்கெடுத்து ஒரு அந்த ஆனந்த வெள்ளத்திலே, என்னுடைய தலைவனே, சிவானந்த பேற்றினை விரும்பி தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்களின் இன்பங்களையெல்லாம் நான் உன்னிடம் வேண்டவில்லை, அந்த இந்திரபோக வாழ்க்கையை எல்லாம் நான் வேண்டவில்லை. ஒருவனே, இந்த உலகத்துக்கெல்லாம் ஒருவனாக இருக்கிறவனே, உன் திருவடிகள் இரண்டு அல்லாமல் வேறொரு துணையும் அற்றவன் நான். உன்னுடைய திருவடியை தவிர, அதை பற்றுகிற நிலையை தவிர எனக்கு வேறு ஒரு பற்றுக்கோடு எனக்கு இந்த வாழ்க்கையிலே இல்லை. என்னுடைய பெருமானே, உடல் பிளந்து வேறாகி நடுக்கமடைந்து என் கைகள் தலைமையில் கூப்புதலை செய்வதாக, எப்படிப்பட்ட நிலையில் பக்தி செலுத்தணும்னு சொல்கிறார் பாருங்கள். உடல் பிளந்து வேறாகி நடுக்கமடைந்து என் கைகள் தலைமேல் கூப்புதலை செய்வதாக, என் கண்களிலிருந்து வீழ்கின்ற நீர்த்துளி தாரை தாரையாக ஆறுபோல் பெருக்குவதாக, அப்படிப்பட்ட ஒரு மெய்ஞான நிலையை, பரவச நிலையை, உயர்ந்த பக்தியை எனக்கு தந்து என்னை நீ ஆனந்த வெள்ளத்திலே அழுத்த வேண்டும் என்று இறைவனிடத்திலே மாணிக்கவாசகர் வேண்டுகிறார். போகம் வேண்டி வேண்டிலேன் புரந்தராதி இன்பமும் ஏக நின் கடல் இணைய ஆதிலேன் என் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கனே, ஆக என் கை கண்கள் தாரை ஆறதாக ஐயனே என்று இரண்டாவது பாடலிலே ஆனந்தத்து அழுங்கியிருக்கிற நிலையில் எனக்கு எப்படிப்பட்ட அனுபவங்களெல்லாம் ஏற்பட வேண்டும் என்று பேசுகிறார். ஐய நின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று வஞ்சனேன், பொய்கலந்தது அல்லது இல்லை பொய்மையேன் என் எம்பிரான், மைகலந்த கண்ணி பங்க வந்து நின் கடற்கனே, மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே. ஐயே ஐயன தலைவனே, தலைவனே, உன்னுடைய திருவருளை பெற வேண்டும் என்னும் பற்றே அல்லாமல் வேறொரு பற்றும் என் உள்ளத்தில் இல்லை. ஐயே நின் அல்லது இல்லை மற்றோர் பற்று அப்படின்றார். உன்னை பற்றுவது அல்லாமல் வேறொரு பற்று எனக்கு இல்லை, என் உள்ளத்தில் இல்லை. வஞ்சகனாகிய என் மனத்தில் பொய் கலந்திருந்ததே தவிர உண்மை கலந்ததில்லை. பொய்கள வஞ்சனையோடு இருக்கிற என்னுடைய மனத்தில் பொய் தான் கலந்திருந்தது. அப்படிப்பட்ட வஞ்சனையான மனத்தையும் பொய்யையும் என்னிடத்திலே இருந்து விலக்கி அருள வேண்டும் அப்பா என்று வேண்டுகிறார். யான் பொய்மையுடையவன் என் தலைவனே, மைதீட்டிய கண்களை உடைய உமாதேவியார் விலகுகின்ற இடப்பாகமுடையவனே, உன்னுடைய திருவடிகளில் உண்மையான அன்பு செலுத்தி கலந்த அடியவர் போன்ற மெய்யன்பானது எனக்கும் உண்டாக வேண்டும். அந்த கலந்த அன்பு எனக்கு உன்னிடத்திலே ஏற்பட வேண்டும் என்றால் எனக்கு இப்படிப்பட்ட
அருள் பெற்ற நிலைகளை எல்லாம் நீ எனக்கு வழங்க வேண்டும் அப்பா என்று வேண்டுகிறார். ஐயனின்னது அல்லது இல்லை மற்றோர் பற்று வஞ்சனேன் பொய்கலந்தது அல்லது இல்லை பொய்மையேன் என் எம்பிரான் மெய்கலந்த கண்ணி பங்க வந்து நின் கடற்கனே மெய்கலந்த அன்பர் அன்பு எனக்குமாக வேண்டுமே. நான்காவது பாடல். வேண்டும் நின் கடற்கன் அன்பு பொய்மை தீர்த்து பொய்மை மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ ஆவ என்று அருளினேன் பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து மன்னனின் வணங்கவே. வேண்டும் நின் கடற்கன் அன்பு. உன் திருவடி பற்றி இருக்கிற அன்பை எனக்கு நீ வழங்க வேண்டும். அது பொய்மை இல்லாத அன்பாக மெய்மை கலந்த அன்பாக இருக்க வேண்டும். தலைவனே, யான் எண்ணற்ற முறைகளாக இறந்து பிறந்து துன்பப்படுகிறேன் இந்த மண்ணுலகத்திலே. மாயா பிறவி, மாய்தல் இல்லாத ஓய்தல் இல்லாத அடுத்தடுத்து பிறவிகளை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். உனக்கு அடிமையாக இருந்து எப்போதும் வணக்கம் வணக்கம் என்று உன் திருவடிகளை வணங்கிட வேண்டும். உனக்கு மட்டுமே சேவகம் செய்யக்கூடியவனாக, உனக்கு மட்டுமே அடிமை தொண்டு செய்யக்கூடியவனாக இருந்து உன்னுடைய அணுக்க தொண்டனாக இருக்க விரும்புகிறேன். அவ்வாறு உன் திருவடிகளை வணங்கிட அதற்கும் என் மனதில் அன்பை உண்டாக்க வேண்டும். அதனால தான் அவனர்களாலே அவன் அதாவது இறைவனை வணங்குவதற்கு கூட இறைவனுடைய அருள் வேண்டும். அதனாலே தான் மணிவாசக பெருமான் அவனருளாலே அவன் தாள் வழங்கி வணங்கி என்று பேசுகிறார். என்னிடமுள்ள பொய்மையை போக்க வேண்டும். நாய் போன்ற என்னை உண்மையாகவே ஆட்கொண்டு ஐயோ பாவம் என்று என் மீது இறக்கப்பட்டு அருள் செய்ய வேண்டும் இறைவா என்று இந்த பாடலிலே வேண்டும் நின் கடற்கண் அன்பு என்று தொடங்கி பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவதென் ஆவவென்று அருளினி பூண்டு கொண்டு அடியனேனும் போற்றி போற்றி என்றும் என்றும் மாண்டு மாண்டு வந்து வந்து அண்ணனின் வணங்கவே என்று பேசுகிறார். அடுத்து ஐந்தாவது பாடல். வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றோர் உண்மை இன்மையின் வணங்கி யாம் விடேங்களேன் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்க பங்க என்கோலோ நினைப்பதே. வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றோர் உண்மை இன்மையின் வணங்கியாம் விடேன் எங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்க பங்க என்கோலோ நினைப்பதே. சிந்த கொங்கைகளை கொண்ட உமாதேவியாரின் ஒரு பாகனே, உன்னை இந்த மண்ணுலகமும் அந்த விண்ணுலகமும் வணங்கும். உன்னை தவிர மற்றொரு உண்மை பொருள் இந்த உலகத்திலே இல்லாததால் வேதங்கள் நான்கும் உன்னை அடைக்கலம் அடைவதற்காக அபயமிட்டு வாடி நிற்கின்றன. நாங்கள் உன்னை வணங்கி உன் திருவடிகளை விடாமல் பற்றி கொண்டு விடமாட்டோம். உம்மையே சிக்கென பிடித்தோம் எங்கெழுந்து அருளுவது இனிய என்று சொல்லுகிற நிலையில் எனக்கு முன்னே வந்து நின்று அருள் புரிவதற்கு யோசிப்பதன் காரணம் என்ன இறைவா? என் அருகிலே நீ வந்துவிட்டாய். என்னை ஆட்கொள்வதற்காக நீ வந்துவிட்டாய். வந்த பிறகும் இந்த அடியவனை ஆட்கொள்ளலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? அதனாலே நான் இறை இன்பம் என்ற அந்த ஆனந்த பெருவெள்ளத்திலே அழுந்தி என்னை நான் கரைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆனந்த பெருவெள்ளத்திலே நான் முழுகி அந்த இன்பத்தை பெற வேண்டும், இன்பத்திலே திளைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு அடைக்கலம் தர வேண்டும் இறைவா என்று சொல்லி இந்த ஆனந்தத்து அழுங்கல் என்ற ஐந்தாவது பாடலிலே இறைவனிடத்திலே உரிமையோடு பேசுகிறார். வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றோர் உண்மையின்மையின் வணங்கி யாம் விடேங்கள் என்ன வந்து நின்ற அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்க பங்க என்கோலோதி என்கோலோ நினைப்பதே என்று இந்த ஐந்தாவது பாடலிலே பேசுகிறார். ஆக இந்த அளவிலே இந்த ஆனந்தத்து அழுங்கல் என்ற பகுதியிலே அடியேன் எனக்கு தெரிந்த வகையிலே இந்த பாடலை நான் புரிந்து உள்வாங்கி கொண்ட வகையிலே எனக்குள் சில
இந்த பகுதியிலே எனக்கு முழுமையான தெளிவு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. என்னுடைய அறியாமை கூட வெளிப்பட்டிருக்கலாம். அந்த நிலையிலே இந்த உரையை அறிஞர் உலகம் இந்த உரை விளக்கத்தை மிக பணிவோடு ஏற்றுக்கொள்ளுமாறு கனிவுடன் கேட்டு இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.